தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சீமானை சீண்டி பார்க்கும் திராவிட சுந்தரவள்ளி வெளுத்து வாங்கிய தம்பிகள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம். அதாவதுங்க, திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறையும் சுட்டி கேட்க துணிவில்லாத இந்த சுந்தரவள்ளி அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ந்து விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. தற்போது ஸ்டாலின் அவரின் மகன் என்ற அடிப்படையிலேயே உதயநிதி அவர்கள் அமைச்சராக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் மாறாக அதனையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய வேலையில் இந்த திராவிட சுந்தரவள்ளி ஈடுபட்டிருந்தாங்க. முக்கியமாக தொடர்ந்து மண்ணின் உரிமைக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் தரத்தாழ்ந்த விமர்சனங்கள் மூலமாக அவதூறுகள் மூலமாக வீழ்த்த இந்த சுந்தரவள்ளி பாடுபட்டு வராங்க. அப்படிதான் இந்த சுந்தரவள்ளி இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது பிஜேபியின் பி டீம் என அடையாளப்படுத்த முயற்சி பண்ணி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீமான் பிஜேபியை கடுமையாக தாக்கிய வீடியோக்கள் இருந்தால் பதிவிடுங்கள் தோழர்களை என்ற துணியில நக்கல் அடித்து தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. என்னமோ அண்ணன் சீமான் அவர்கள் பாஜகவை விமர்சிக்கவே இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த சுந்தரவள்ளி அவரின் கருத்து இருந்ததுங்க. இதற்கு சமூக வலைதளத்தில் தம்பிகள் சுந்தரவள்ளிக்கு சிறுபடி பதில கொடுத்திருந்தாங்க. அதுல விவேக் என்ற சகோதரர் வந்து, சீமான் திமுகவை எதிர்த்த வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்குங்க, பாருங்க கண்குளிர என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல கீனி என்ற ஐடியில இருந்து, பார்த்தா மட்டும் திரிந்திடவா போற, எப்போதும் போல திட்டே இரு அப்படின்ட்டு தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதே போல சந்தோஷ்குமார் என்ற சகோதரர் வந்து, ஸ்டாலின் மோடிக்கு வெள்ளை கூட பிடிச்சாரு, அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. அதாவது இந்த திராவிட சுந்தரவள்ளி அண்ணன் சீமான் அவர்களை வந்து பாஜகவின் பி டீம் என அடையாளப்படுத்ததான் இப்படி எல்லாம் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. முக்கியமாக பாஜக அரசியலை தமிழக மண்ணில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மேடையில் தோளுரிச்சி மக்கள் மத்தியில் காட்டி வராருங்க. இதையெல்லாம் பார்க்காமல் இந்த சுந்தரவள்ளி மடத்தனமாக அண்ணன் மீது பழிபோட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த திமுக பாஜக கட்சியை சிகப்பு கம்பளம் எல்லாம் விரிச்சு தமிழ்நாட்டில் வரவேற்கிறாங்க. வெள்ள கொடை எல்லாம் பிடிச்சு நின்ற கதையெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் பேச திராணி இல்லாம திமுகவுக்கு முட்டு கொடுப்பதே இந்த சுந்தரவள்ளி வழக்கமா கொண்டிருக்காங்க. தொடர்ந்து அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பக்கூடிய இந்த சுந்தரவள்ளியின் செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.